ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஃபேவரட்டான இந்த பாக்ஸ் வந்து திருப்பி ரீஸ்டாக் ஆயிருக்கு. ஸோ நான் ரெண்டு விஷயத்தை இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டாக் பண்ணியிருக்கு. நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது, நிறைய ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அனுப்புறதுக்காக வந்து இப்போ வந்து இதை நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஒரு வழியாக வந்துருச்சு, ரொம்ப நாள் டிலே ஆகி. அது மட்டும் இல்லாமல், நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். நடுவில் வந்து அந்த ஒரு 40 pieces மட்டும்தான் ஃப்ரீ கிஃப்ட் சொல்லியிருந்தேன். 40 pieces முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கறதில்ல. ஆனால் நிறைய சிஸ்டர்ஸ் என்ன பண்ணிங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்பொழுது, ஏன் நிப்பாட்டிட்டீங்க, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திருப்பி ஃப்ரீ கிஃப்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நான் ஃப்ரீ கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் லிமிட்டடாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஃப்ரீ கிஃப்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி கூட தான் இருக்குது, விலை கூட தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறோம். ஸோ அந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து சும்மா நார்மலாக வந்து லோக்கல் ஐட்டமாக இல்லைனா வந்து குவாலிட்டி நல்லா இல்லாமல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஃப்ரீ கிஃப்ட்டுமே நல்ல ஒரு ப்ரைஸில் நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து நான் ஃப்ரீ கிஃப்ட்டும் வந்து இந்த வாட்டி நான் ஆர்டர் பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா தெரியும், ரெண்டு பாக்ஸ் அட் அ டைமில் வாங்குறவங்களுக்கு இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருந்தேன். ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த பேங்கிள் பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கூட, உங்களுக்கு குவாலிட்டி பார்க்கும்போதே தெரியும். இன்னும் வந்து உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெரியும் இதோட குவாலிட்டி. அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக, நல்ல ஒரு சேஃப்டியான இது. ரெண்டு லாக் இருக்கும், ரெண்டு லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு வெல்வெட். இது வந்து க்ரீம் கலர் வெல்வெட், இது நார்மல் மெட்டீரியலில் க்ரீம் லெவலில் வெல்வெட்டு. அதில் வந்து உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வாட்சஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து பேசிக்கலாக வந்து இது பேங்கிள் பாக்ஸ் தான், வாட்ச் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் அந்த குவாலிட்டி. ஸோ வந்து மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ஸுமே நல்ல குவாலிட்டி ரெக்ஸன், உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான், தனியாக கேட்டவங்களுக்கு கேட்டிருக்காங்க நிறைய பேர். ஆனால் நான் இது கொடுக்கறதில்ல, ஏன்னா வந்து ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது, ஷிப்பிங்கோட சேர்த்தா ஜாஸ்தி ஆகுதுன்றதுனால நான் ரொம்ப கொடுக்கறதில்ல, வெறும் கிஃப்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து இது திருப்பி ரீஸ்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் இந்த ஆஃபர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி எனக்கு ஒரு 4-5 days வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு. எல்லாருமே ரெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ திருப்பி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு திருப்பி இந்த மாதிரி பேங்கிள் பாக்ஸ்லாம் கொண்டு வாங்க, ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால் வந்து இந்த பேங்கிள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 pieces தான், அவங்க எதிர்க்க இருக்கிற பீஸ் மட்டும்தான், உள்ளே எதுவுமே கிடையாது. இந்த 5 box தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுற ஃபஸ்ட்டு 5 பேருக்கு தான் இந்த கிஃப்ட் கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் ரெண்டு பாக்ஸ் சேம் டைமில் ஒரே பேமெண்ட்டில் 2 box, இப்போ சிஸ்டர்ஸ் யாராவது 2 பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 பேர் ஷேர் பண்ணி இந்த மாதிரி வாங்கும்பொழுது, 2 boxஸாக வாங்கும்பொழுது இந்த அந்த ஃப்ரீ கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு 5 பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். 5 box மட்டும்தான் நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இந்த ஒரு செட்டு முடிஞ்சோடனே நான் திருப்பி நெக்ஸ்ட் செட்டில் வந்து உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங் பாக்ஸ், இது நான் ஆல்ரெடி கொடுத்துட்ருந்தேன் தான். இதில் ஒரு திருப்பி ஒரு 6 pieces எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 5 box புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 boxஸாக புக் பண்ணுறவங்களுக்கு இந்த இயரிங் பாக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 years இயரிங் வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆர்கனைசராக மட்டும் இல்லை, நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சு எங்கே வேணால் கேரி பண்ணிக்கலாம். ஊருக்கு எங்கே போனாலும் நம்ம கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உள்ள மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வெல்வெட் தான் இருக்கும். இதுவும் க்ரீம் கலர் வெல்வெட் தான். அழகாக இப்படி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இது கோல்டுக்காக மட்டும் கிடையாது, நம்ம கொஞ்சம் வேல்யூபிளான இயரிங், சில்வரில் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 500-600 போட்டு நம்ம இப்போ இயரிங் நார்மல் இயரிங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கூட அழகாக நீங்கள் இதில் சேஃப்டியாக வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இங்கே தான் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. ஸோ இது 5 முடிஞ்சதுக்கப்புறம் 2 பாக்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த பேங்கிள் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுச் வந்து நான் பாக்ஸ் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன், இந்த சைஸ் அந்த சைஸும் கிடையாது. ஸ்மாலு, மீடியம், லார்ஜ், என்ன சைஸ் பாக்ஸ் புக் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த பவுச் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 earrings நீங்கள் மாட்டி அப்படியே வந்து உங்களோட சின்ன ஹேண்ட்பேக்காக இருந்தால் கூட நீங்கள் அழகாக வந்து கேரி பண்ணிக்கலாம். ஒரு வெட்டிங் போகிறீங்க, எதுக்கு வேணாலும் டக்கு டக்குன்னு இதை கேரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கியூட்டி பையாக இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். இது சின்னதாக இருக்கிறது மட்டும் கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் எந்த பாக்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி, இதெல்லாம் வந்து 15x8 சைஸ் பாக்ஸஸ். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாக்ஸஸ், இந்த சின்ன இது வந்து ஸ்மாலு, இது வந்து மீடியம் சைஸ் பாக்ஸஸ், அதுக்கப்புறம் பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் என்ன பாக்ஸ் ஆர்டர் பண்ணாலும் இந்த வந்து எல்லாருக்குமே கிடைக்கும்.
ஸோ இதை தான் வந்து இந்த அப்டேட் தான் நான் இன்றைக்கி கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வேணுன்றவங்களுக்கு உடனே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன், நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நல்ல ஃபீட்பேக், நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்போ நான் காட்டுறேன் அது உங்களுக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தேங்க்யூ கார்டு மாதிரி ஒன்று ப்ரிண்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். இந்த ஒரு ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு 15 டேஸாகவே நான் ப்ரிண்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். ஏன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் ஆனால் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக வந்து நான் ஒரு தேங்க்யூ கார்டு மாதிரி நான் செய்யணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து நான் ஒரு வழியாக வந்து நான் டிசைன் பண்ணி நான் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எதுக்காக இந்த தேங்க்யூ கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப்பில் நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ வாங்குறவங்க யாருமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ கிடையாது. யார் ஏதோ எந்தெந்த ஊர்லேருந்தோ வாங்குறீங்க, இப்போ கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, அப்புறம் வந்து தெலுங்கானா, நிறைய இடத்துலேருந்து நிறைய பேர் யூகேலேருந்து வாங்கியிருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வாங்குறாங்க, அவங்க என்னோடய ஃபேஸஸ் பார்த்ததே கிடையாது, நானும் அவங்கள பார்த்தது நேரில். ஆனால் என்னை நம்பி வந்து ஃபஸ்ட்டு அவங்க கேஷ் அனுப்பிடுறாங்க. கேஷ் நான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அவங்க பேக்கேஜை வந்து நான் சேஃபாக அனுப்புகிறேன். பட் அந்த கேஷை வந்து ஃபஸ்ட்டே கொடுக்கறதுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். என்னை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க, இவ்வளோ ஆர்டர்ஸ் என்னை கொடுக்குறீங்க, அதனால் ரொம்ப நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக வந்து இந்த தேங்க்யூ கார்டு நான் ரெடி பண்ணேன். நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து வெறும் தேங்க்யூ தான் போட்டுட்டு நான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். அது கூட வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் என்னை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக என்னோடய காண்டாக்ட் நம்பரும் நம்மளோட சேனலோட நேமும் நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு இந்த தேங்க்யூ கார்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தேங்க்யூ கார்டு மட்டும் இல்லை, இந்த வீடியோ மூலமா நான் உங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எனக்கு இந்த பிஸ்னஸ்க்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுங்க. நீங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ரொம்பவே நிஜமாகவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த தேங்க்யூ கார்டு நான் ரெடி பண்ணேன். இதுக்கப்புறமா ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஆர்கனைசர், உங்களுக்கு இப்போ வந்து வாட்ச் கேஸ் இல்லைனா வேறு என்ன மாதிரி ஆர்கனைசர் வேணும் எனக்கு கையில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஆர்கனைசர் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சேல் பண்ணத்துக்கு நான் நிஜமாக நான் சேல் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் லிமிட்டெட் ஸ்டாக்கில் தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு ஸ்டாக் தான் நான் லாஸ்ட் வீக் நான் போட்டிருந்தேன், அது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் எப்படி ரெடி பண்ணுவோன்னு தெரியல. ஸோ வந்து வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. பர்சனலாக நான் வந்து போயிட்டு அந்த மெட்டீரியல்லாம் ஃபேப்ரிக் உள்ளே நமக்கு அந்த கொடுக்குற வந்து வெல்வெட் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு எல்லாமே நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டரையும் நான் கொடுக்குறேன். நான் ஜென்ரலாக ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறதில்ல, நான் எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக சூப்பர் குவாலிட்டியில் தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.